ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். போன செஷன்ல இமேஜ்னா என்ன, இமேஜ் ப்ராசஸிங்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். இந்த செஷன்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போக போறோம். பிக்சல்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம படிக்க போறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பிக்சல்னா என்ன, ஒண்ணுமே கிடையாது. ஒரு இமேஜ்னா என்னன்னாக்க, அரே ஆஃப் மல்டிபிள் பிக்சல்ஸ், அதாவது பல பிக்சல்கள் ஒன்னா சேர்ந்தாத்தான், ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல சேர்ந்தாத்தான் ஒரு மேட்ரிக்ஸ் வரையில, அது ஒரு இமேஜ். நிறைய பிக்சல் ஒன்னா வந்தா மட்டும்தான் ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ண முடியும். பிக்சல்ங்கிறது ஒரு சின்ன யூனிட், ஒரு பிக்சல்ங்கிறது ஒரு சின்ன யூனிட் என்ன இமேஜ். ஒரு பெரிய இமேஜ்ல பல்லாயிரக்கணக்கான பிக்சல்ஸ் இருக்கும், அதுல ஒரே ஒரு சின்ன யூனிட் தான் ஒரு பிக்சல். பல பிக்சல்கள் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல அரேஞ்ச் பண்ணாதான் ஒரு இமேஜே கிடைக்கும். இந்த இமேஜ் இப்ப நான் ஜூம் பண்ணி பார்த்தா, இதுல இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சின்ன சின்ன பிக்சல். ஸோ இந்த மாதிரி நிறைய பிக்சல் சேர்ந்துதான் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது. ஸோ என்ன சொல்லலாம், பிக்சல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு இமேஜை பில்ட் பண்ணுது. டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ், இது ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ க்வெஸ்டன், ரொம்ப முக்கியமான ஃபண்டமெண்டல் க்வெஸ்டன். டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ், பைனரி. ஃபர்ஸ்ட் வந்து பைனரி இமேஜ். பைனரினா என்ன, ஜீரோ இல்லைன்னா ஒன்னு, இருக்கு இல்லைன்னா இல்லைங்கிற மாதிரி, ஜீரோ ஆர் ஒன். பைனரினா ரெண்டு கலர் தான் இருக்க முடியும், ஒன்னு ஒயிட்டு இல்லைன்னா பிளாக். ஜீரோனா எப்பவுமே ஒயிட்டு, ஜீரோனா எப்பவுமே பிளாக், ஒயிட்டுங்கிறது எப்பவுமே ஒன்னு. திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீரோனா பிளாக், ஒன்னுனா ஒயிட். ஒரு ஒரு பிக்சல்லையும் இந்த பைனரி இமேஜ்ல என்ன ஆகும்னா, ஒரு ஒரு பிக்சல்லையும் ஒன்னு ஜீரோ இருக்கும் இல்ல ஒன்னு இருக்கும். ஒரு ஒரு பிக்சலும் ஒன்னு ஜீரோவா இருக்க முடியும் இல்ல ஒன்னா இருக்க முடியும், அதாவது பிளாக்காவோ ஒயிட்டாவோ. கீழே ஒரு சாம்பிள் பிக்சர் கொடுத்துருக்க பாருங்க, அது வந்து ஒரு பைனரி இமேஜ். அதுக்குள்ள ஒரு ஒரு பிக்சலும் ஒன்னு ஜீரோ இல்ல ஒன்னு, ஜீரோனா பிளாக், ஒன்னுனா ஒயிட். ஸோ ஒரு ஒரு பிக்சலுக்கும் ஒரு பிட் ஸ்டோரேஜ் தேவை. ஒரு பிக்சல் ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஒரு பிட் வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒயிட்டா இருந்தாலும் சரி பிளாக்கா இருந்தாலும் சரி, எனக்கு தேவை ஒரே ஒரு பிட் தான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் சார் இந்த ஸ்டோரேஜ் பத்தி பேசுறீங்கன்னா, நம்ம ஃபியூச்சர்ல இதை வச்சுதான் ஃபர்தரா கத்துக்க போறோம் நிறைய விஷயங்கள். ஸோ பைனரிங்கிறது என்னன்னா, ஜீரோ இல்லைன்னா ஒன்னு. ஒரு பிக்சலோட வேல்யூ ஒன்னு ஜீரோவா இருக்கலாம் இல்ல ஒன்னா இருக்கலாம், ஜீரோனா பிளாக், ஒன்னுன்னா ஒயிட்டு, இதுக்கு ஒரு பிட் தான் தேவை. ரைட், பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் அப்படின்னா என்னங்க, ரொம்ப சிம்பிள். நிறைய பேருக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் பைனரிக்கும் வித்தியாசம் தெரியாது, ஆனா கண்டிப்பா ஒரு வித்தியாசம், ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜுக்கு வரும்போது ஒரு ஒரு பிக்சலுக்கும் எட்டு பிட்டு ஸ்டோரேஜ் தேவை, எட்டு பிட்டு. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். போன தடவை என்ன பார்த்தோம், பைனரி பார்க்கும்போது ஒரு பிட்டு தான் ஸ்டோரேஜ் தேவை, இந்த தடவை எட்டு பிட்டு தேவை. அப்போ ஒரு ஒரு பிக்சலுக்கும் எட்டு பிட்டு தேவை. அந்த பிக்சல் வந்து ஜீரோவா இருக்கலாம் இல்ல ஒன்னா இருக்கலாம், ஜீரோவா இருந்தா பிளாக்கு, ஒன்னா இருந்தா ஒயிட்டு. சார் இந்த எட்டு பிட்டு ஸ்டோரேஜ் ரெக்கர்மெண்ட் இருக்கிறதுனால இமேஜோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது, அதே மாதிரி ஸ்மூத்தா இருக்கும் இமேஜ். ஸ்மூத்னஸ்னா ஒரு காம்பனன்ட் இருக்கு, இதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். ஸோ இமேஜோட குவாலிட்டி நிறைய இம்ப்ரூவ் ஆகும் எட்டு பிட்டு ஸ்பேஸ் கொடுக்கறதுனால. ஒரு சிம்பிள் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, பைனரி. பைனரினா என்ன, ஜீரோ ஆர் ஒன். ஜீரோ ஒன்னுங்கிறது என்னது, ஜீரோங்கிறது பிளாக், ஒன்னுங்கிறது ஒயிட். இதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணும், ஒரு ஸ்டோரேஜ் பிட்டு. பிளாக் அண்ட் ஒயிட்னா என்ன, அதே தான் ஜீரோ ஆர் ஒன், ஆனா ஒன்னொன்னுக்கு எட்டு பிட்டு வேணும், ஜீரோங்கிறது பிளாக், ஒன்னுங்கிறது ஒயிட். வேலை ஓவர். கிரேஸ்கேல் இமேஜ். கிரேஸ்கேல்னா என்னங்க, ரொம்ப சிம்பிள், இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இமேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிளாக்லேருந்து ஒயிட்டுக்கு போகும், அதாவது பிளாக்கும் இல்லாம ஒயிட்டும் முழுசா இல்லாம இந்த இன்பிட்வீன் ஷேட்ஸ் இல்லாம அது கவர் பண்ணும். அப்படின்னா 256 வேல்யூ, 256 ஷேடு இதுக்கு உள்ள இருக்கு. ஜீரோல இருந்து 255 வரைக்கும் அந்த ரேஞ்ச் வேரி ஆகலாம். ஜீரோங்கிறது 255ங்கிறது ரெண்டுதான் முக்கியம், ஜீரோனா பிளாக், 255னா ஒயிட். தட்ஸ் ஆல். இன்பிட்வீன் நீங்க என்ன வேல்யூ கொடுத்தீங்கனாலும் அது ஷேடு, அதாவது பிளாக் ஷேடாவும் இருக்கலாம் இல்ல இம்ப்ரூவ் ஆக அது ஒயிட் ஷேடாவும் மாறலாம். 0 to 255 ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கும் வந்து எட்டு பிட்டு ஃபார்மேட் தான் தேவை. 0 to 255 ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிரேஸ்கேல் இமேஜ், இது வந்து பிளாக், பியூர் பிளாக், ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ஷேட் ஆஃப் பிளாக்ஸா வருது பாருங்க, இது ஃபுல்லா பிளாக் ஷேடு, அப்படியே கடைசியில முடியும் போது ஒயிட்ல முடியுது, இது பியூர் ஒயிட், அப்ப 255. ஸோ இந்த பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து பிளாக்லேருந்து ஒயிட்டுக்கு டிரான்சிஷன் ஆகுது, இதுதான் கிரேஸ்கேல். கிரேஸ்கேல்ங்கிறது என்ன, இன்பிட்வீன் 0 to 255 அந்த ஷேட்ஸ கவர் பண்ணும். தட்ஸ் ஆல். கலர் இமேஜ்னா என்ன, ஒண்ணுமே இல்லைங்க, உங்க கண்ணு பாக்குறது கலரா தெரியுது இல்லையா, அந்த கலர் இமேஜ்ங்கிறத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். RGB, ஆர்ங்கிறது ரெட்டு, ஜிங்கிறது கிரீன், பிங்கிறது ப்ளூ, இந்த மூணு சேர்ந்தாதான் நம்ம பார்க்குற எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ எதை நீங்க பார்த்தாலுமே, எந்த கலர் இமேஜ் பார்த்தாலுமே அதுல இந்த ஆர்
ஜிபி அப்படிங்கிற மூணு சேனல் இருக்கும். இந்த சேனல் நம்ம சொல்லணும், இது மூணையும் கம்போஸ் பண்ணி சேர்த்தாதான் நமக்கு ஒரு கலர் இமேஜ் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஒரு சேனலும் ஆர் கெட்டு விட்டு, ஜி கெட்டு விட்டு, பி கெட்டு விட்டு, இது எல்லாம் சேர்ந்தா தான் நமக்கு ஒரு பிக்சல். ஸோ அப்போ 8+8+8 24 பிட்டு சேர்ந்தாதான் ஒரு பிக்சல் ஃபார்ம் ஆகுது. ஆர்ஜிபிங்கிறது மொத்தமாக சேர்த்து ஒரு பிக்சலுக்கு 24 பிட்டு தேவை. ஸோ இந்த ஷேட் ஆஃப் த பிக்சலுங்கிறது அந்த கலர் எதை வச்சு டிபெண்ட் ஆகும்னா, என்ன வேல்யூ கொடுக்குறோம் ஆருக்கு, என்ன வேல்யூ ஜிக்கு இருக்கு, என்ன வேல்யூ பிக்கு இருக்குங்கிறத சேர்த்து தான் டிசைட் ஆகும். இதை பத்தி இன்னும் நம்ம நிறைய பேசலாம், என்னென்ன காம்பினேஷன் கொடுத்தா என்னென்ன கலர் வருங்கிறதெல்லாம் அப்புறமா சொல்லித்தரேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி, ரொம்ப முக்கியமும் கூட. இது வரைக்கும் சொல்லி தந்தது எல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது க்வெஸ்சன் இருந்தா சேட்ல போடுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். சேனல் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.